வலிமையின் 10 நாள் சாதனையை 6 நாளில் முறியடித்த பீஸ்ட் மனசை தேர்த்தி கொண்ட நெல்சன். விஜய் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் பீஸ்ட். இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. அதுவும் விஜய்க்காக மட்டும் ஏராளமான ரசிகர்கள் படத்தை பார்த்து வருகின்றனர். விஜய்க்கு 40 வயதுக்கு மேலாகியும் தற்போது வரை நடனத்தில் அவரை அடித்து கொள்ள ஆளே கிடையாது என கூறி வருகின்றனர். அதாவது தென்னிந்திய சினிமாவில் நடனத்தில் விஜய் தான் நம்பர் 1. இவ்வளவு வயதாகியும் தற்போது வரை நடனத்தில் பிச்சு உதறுகிறார் என கூறி வருகின்றனர். வலிமை திரைப்படம் 3 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைத்தது. அதன் பிறகு படத்திற்கு பெரிய அளவு வரவேற்பு இல்லாததால் 10 நாள் கழித்துதான் 200 கோடி என்ற வசூல் சாதனையை படைத்தது. ஆனால் பீஸ்ட் படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் 6 நாட்களில் 200 கோடி வசூல் சாதனை படைத்துள்ளது. இதனை பார்த்த விஜய் ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலரும் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சாதனை என்றால் அது விஜய் தான், படம் நன்றாக இருக்கிறதோ இல்லையோ விஜய்யுடைய மார்க்கெட் என்றுமே சரிந்ததில்லை என கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி பீஸ்ட் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே யஷ் நடிப்பில் வெளியான KGF 2 திரைப்படமும் பீஸ்டுக்கு போட்டியாக திரையரங்கில் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பீஸ்ட் திரைப்படம் 6 நாள் வசூல் சாதனை 200 கோடி என்ற விஷயம் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. அத்துடன் தளபதி ரசிகர்களும் இதுவரை விஜயின் எந்த படத்தையும் சோடை போக விடாமல் திரையரங்கில் ஆரவாரத்துடன் பார்ப்பதால் தான் இந்த வசூல் சாதனை எல்லாம் சாத்தியமாகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த வசூல் நிலவரத்தை தயாரிப்பு நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயமாக இருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.